ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே எப்படி சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி செய்கிறது பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா பீஃப் சுக்கா. அது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. இதை டக்குன்னு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 7 வத்தலை நல்லா வெட்டி இப்படி சேர்த்துக்கணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா, வத்தல் கொஞ்சம் அந்த இதில் சேர்த்ததுக்கப்புறமா அதில் நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை, அதை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும். கருவேப்பிலையை கொஞ்சம் வெட்டி சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த உள்ளக்கிற அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் வெளியே வரும். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறமா அது லைட்டாக நம்ம வதக்கிக்கணும். அதில் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 2.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்க்கணும். ஜீரகத்தை சேர்த்து கொஞ்சம் அதை வதக்கினதுக்கப்புறமா ஒரு பவுல் நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இதை நம்ம சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம ஒரு பவுல் பீஃப் சேர்க்கணும். இப்போ நம்ம பீஃப் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பை சேர்த்துட்டு இது லைட்டாக நம்ம இப்படி வதக்கிக்கணும். பீஃபை இப்போ உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு 10 15 விசில் வரைக்கும் விடணும். அந்த பீஃப் நல்லா வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் அது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். கடைசி அது ஒரு ஆவரேஜாக ஒரு 12 விசில் வந்ததுக்கப்புறமா திறந்து பார்த்து செக் பண்ணுங்கள் அந்த பீஃப் வெந்திருக்குன்ட்டு. அது வேகலைன்னா இன்னொரு ஒன்று ரெண்டு விசில் விடுங்க. இப்போ எனக்கு இந்த பீஃப் நல்லா வெந்துட்டு, அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்மளோட சுக்கா ஈஸியாக ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக ஜீரகத்தூள் பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு வேண்டானா அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான் நம்மளோட பீஃப் சுக்கா ரெடி. வாவ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பீஃப் சுக்கா ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.